ஹர ஹர நம பார்வதி பதஜே, ஹர ஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தேவானாம் ச ரிஷீனாம் ச குரும் காஞ்சன சந்நிபம், புத்திபூதம் திரிலோகேஷம் தம் நமாமி பிரகஸ்பதிம். குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ குரு பரமடேசா, கிரக தோஷமின்றி கடாட்சித்து அருள்வாய். இல்லாமல்ல இறையருள் சக்தியால் அன்பார்ந்த எங்களுடைய கடவுள் அருள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு, உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவாகம பாடசாலை சங்கரமடம், அலைபேசி 9865098370, அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். அன்பார்ந்த எங்களுடைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்து கொண்டு, நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னால், அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரியும், நவகிரகங்கள் 9, ராசிகள் 12. அப்படி இந்த 9 கிரகங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்ரன், சனி, ராகு, கேது. ராசிகள் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்ஹம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இப்படி 12 ராசிகள். இப்போது நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி இந்த கிரகங்களுடைய வீடு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 12 ராசிகளில் ஒவ்வொரு ராசிகளும் ஒவ்வொரு கிரகங்களுக்கு சொந்த வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும் பொழுது நவகிரகங்களில் முதன்மையானவர் அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய பகவான். காலையில் அன்றைக்கி சூரியன் உதித்தா தான் அன்றைய தினமே உருவாகும். இன்றைக்கி 21ஆம் தேதி அப்படின்னா காலையில் சூரியன் உதிக்கணும். 22ஆம் தேதினா நாளைக்கு உதிச்சா தான் தேதி, உதிக்கலைன்னா 21லேயே பிரளயமாயிரும். இப்போ சூரியன் முதல் தெய்வம், மாலையில் சந்திரன், அவர் உதிச்சா தான் நமக்கு இருட்டு வரும், அந்நிய தேசங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும். இப்படி முதல் தெய்வம் சூரியனாகவும் இரண்டாவது சந்திரனாகவும் இருக்காங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த சூரியனுடைய வீடு அப்படின்னு பார்த்தோம்னா நவகிரகங்களில் சிம்ம ராசி, காட்டில் எத்தனையோ வனவிலங்குகள் இருந்தாலும் மிருகங்கள் இருந்தாலும் காட்டுக்கு ராஜான்னு யார் சொல்கிறோம், வனராஜா சிங்கன்தான். இப்போ நவகிரகங்கள் 9 இருந்தாலும் நவகிரகங்களுக்கு ராஜா சூரியன். இப்போ அந்த சூரியனுடைய ராசி சிம்மம், அவருடைய வீடு சிம்மம். சந்திரனுக்கு வீடு அப்படின்னு எடுத்துட்டால் கடகம். இது ரெண்டுக்கும் ஒவ்வொரு வீடு. அதுக்கப்புறம் வரக்கூடிய 5 கிரகங்களுக்கு 2 வீடு, சூரியன் 1, சந்திரன் 1, 2 5, 10, 12. செவ்வாய்க்கு மிதுனம், மேஷம் விருச்சிகம், புதனுக்கு மிதுனம் கன்னி, குருவுக்கு தனுசு மீனம், சுக்கரனுக்கு ரிஷபம் துலாம், சனிக்கு மகரம் கும்பம், ராகு கேதுகளுக்கு வீடு கிடையாது. தற்சமயம் எந்த ராசியில் அவங்க இருக்காங்களோ அந்த ராசி அப்படிங்கிறது அவங்களுக்கு சொந்த வீடாக கருது. எதுக்காக சொல்ல வரேன்னா, சொந்த வீடு அப்படின்னு எடுத்துட்டால் நமக்கெல்லாம் சொந்த வீடுன்னா 24 மணி நேரம் நம்ம வீட்டிலேயே சொந்த வீடுன்னு யாரும், ஐயோ என்னோடய ஜன்னல், என்னோடய கதவு, என்னுடைய நிலம்னு யாரும் அதையே பிடிச்சின்னு இருக்கிறதில்ல. பல வேலைகள் காரணமாக வெளியில் போகிறோம், வெளியூர் போகிறோம், நல்லது கெட்டது, உத்தியோகம், பல அளவுகள் காரணமாக வீட்டை விட்டு வரோம், நைட் தங்குறோம், போகிறோம், வரோம், மறுபடியும் இந்த மாதிரி வெளியூர் போனாலுமே எப்போ வரோம் அப்படிங்கிறதுக்கு கால அவகாசம் இருக்குது. ஒரு திருமணத்திற்கு வெளியூர் போகிறோம், சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறோம், யாரோ நம்மளை பார்க்க வராங்க, வீட்டில் கேட்குறாங்க, ஐயா இல்லைங்களா அப்படின்னு கேட்கும்போது, அவர் கோயம்புத்தூர் போயிருக்காரு, சென்னை போயிருக்காரு, வர்றதுக்கு 2 ஆகும், 2 வந்துடுவார் அப்படிங்கிறப்போ அளவு 2 இருக்குது. அதே மாதிரியே கிரகங்களும் தன்னுடைய சொந்த வீட்டை விட்டு மற்றொரு ராசிக்கு பிரவேசிக்கிற காலங்கள் அளவு அப்படிங்கிறது தான் இதில் முக்கியம். அப்படி பார்க்கும் பொழுது அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கக்கூடிய கிரகங்கள் 4 மட்டும்தான் நவகிரகங்கள். அது யாருன்னு பார்த்தோம்னால், 1 சனி பகவான், 2.5 வருஷம் ஒரு ராசியில் தங்குறார். 2வது ராகு கேது, 1.5 வருஷம் ஒரு ராசியில் தங்குறாங்க. 3வது குரு பகவான், 1 வருடம் ஒரு ராசியில் தங்குறாரு. சூரியன் 1 மாதம், சந்திரன் 2.5 நாள், செவ்வாய், புதன், சுக்கரன் எல்லாம் மாதக்கணக்கு. அதனால் தான் இந்த சனி, ராகுகேது, குரு இவங்க 4 பேர் மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து கோயிலாக இருக்கட்டும், அல்லது ஒரு டிவி சேனலாக இருக்கட்டும், ஒரு பேப்பராக இருக்கட்டும், இவங்க பயிற்சியாகிறது மட்டும் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி அப்படின்னு கொண்டாடுறோம். ஏன்னு பார்த்தோம்னா, அதிகப்படியாக நல்லதை செய்பவர்களும் இந்த 4 கிரகங்கள் தான், அதிகப்படியான கெடுதலை செய்ததும் இந்த 4 கிரகம்தான். பொதுவாக 9 கிரகங்களுமே பயிற்சி ஆகுது, ஆனால் சிறு காலங்கள் இருக்கிறதுனால நல்லது கெட்டது சீக்கிரம் முடிஞ்சிருது. அதிகமாக ஒருத்தரை தொந்தரவுப்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா சனி, ராகு, கேது, குரு அதிக நன்மை செய்யக்கூடிய கிரகம் அது. அதனால தான் இதை நம்ம வந்து நம்மளுடைய தொலைக்காட்சி சேனல்கள் எல்லாம் இவங்க பயிற்சி ஆகும் பொழுது நாம் வந்து அதனால் இந்த 12 ராசிகளுக்கும்
என்னென்னலாம் நன்மை தீமைகள் நடக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய நேயர்களுக்கு முன்கூட்டியே நம்ம எச்சரிக்கையாக இவங்களுக்கு நல்லா இருக்குது, இவங்க இந்த பரிகாரங்களில் கலந்துக்கணும், இப்படியெல்லாம் நம்மளுடைய தொலைக்காட்சி மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாருமே அதை வந்து சொல்கிறதுக்கு காரணம் இது பேர் கோச்சாரம்னு பேர், நல்லா தெரிஞ்சுக்கணும். கோனா கிரகங்கள், சாரம்னா நகருதல், கிரகங்கள் பயிற்சியாகிறது பேர் கோச்சார பலன், பொதுப்பலன். புராட நட்சத்திரம் தனுசுராசின்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து நாம் ஒருத்த மட்டும் இருக்க மாட்டோம், பல கோடி பேர் இருப்பான், அவனுக்கெல்லாம் பொதுப்பலன்கிறது தான் கோச்சார பலன். அதுபோக அவங்கவுங்களுடைய இண்டிவிஜுவல் சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது இருக்கும், அதை பார்த்தும் பலன்கள் 100% தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வரப்போகிற மங்களகரமான சோபகிருத வருடம், சோபகிருத வருடம் சித்திரை மாதம் 9ஆம் நாள் 22/4/2023 ஏப்ரல் 22 சனிக்கிழமையன்று ஸ்ரீ குரு பகவான் மீனம் ராசியிலிருந்து மேஷம் ராசிக்கு பயிற்சியாகிறார். இது குரு பயிற்சியின் பேர். இப்போ குரு பகவான் மீன ராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சியாகும் பொழுது 12 ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகளை செய்வார், யார் யார் பரிகாரங்கள் பண்ணிக்கணும், யார் யாருக்கு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத எல்லாம் பற்றி தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நவகிரகங்களில் குரு பகவானுடைய சிறப்பு அப்படிங்கிறத பார்க்கணும். பொதுவாக இந்த குரு அப்படிங்கிற வார்த்தை வடமொழி சொல், சம்ஸ்கிருத சொல், அதற்குண்டான இரண்டே எழுத்து தான் கு ரு. அதுக்குண்டான அர்த்தம் அப்படின்னா இருளை போக்குபவன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். குருனா இருளை போக்குபவன் பொதுவாகவே, அது வந்து ஒன்று ஒரு அறியாமையை நீக்கக்கூடியவர் டீச்சருக்கு பேர் சமஸ்கிருதத்தில் குரு தானே, ஆச்சாரியன்னு சொல்கிறோம். அப்போ நமக்கு தெரியாததை போக்கக்கூடியவர் குரு. இப்போ நவகிரகத்தில் அவருக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தோம்னா, பிரகஸ்பதின்னு ஒரு பேர் உண்டு அவருக்கு. பிரகத் அப்படின்னா பெருசு, பதினா தலைவன், பெரிய தலைவன் நவகிரகங்களில். பொன்னவன் தமிழில், பொன்னவன்னா இந்த சொர்ணம் தங்கம் இருக்குது, பொன் சொல்கிறோம்ல, இந்த பொன் தங்கத்துக்கு அவர் தான் அதிபதி. பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள் இதெல்லாம் குரு இருக்கணும். ஒருத்தனுக்கு வந்து வாழ்க்கையில் திருமணம் வேணும், வசதி வாய்ப்புகள் வேணும், குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னால் குரு இருந்தால் மட்டுமே இதெல்லாம் கிடைக்கும். அதான் குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்த்தால் கோடி நன்மை உண்டாகுமா. ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு, அகப்பட்டவனுக்கு 8ஆம் இடத்தில் சனி, இப்படிலாம் சொல்லுவோம். குரு நல்ல இடத்துல இருந்துட்டால் அவன் மிகச்சிறப்பானதொரு முன்னேற்றத்தை அடைவான். குரு ஒருத்தனுக்கு வீக் ஆகிட்டா 12ல் குரு மறைஞ்சிடுறார், 3, 6, 12 இதிலெல்லாம் மறைவு ஸ்தானம். மற்ற கிரகங்கள் எல்லாம் ஓகோன்னு இருந்தாலும் குரு மறைஞ்சிட்டா அவன் குடத்துக்குள்ளே இருக்கிற விளக்கு தான், வெளியில் பிரகாசிக்க முடியாது. அப்படியே அந்த குருன்னு எடுத்துட்டோம்னால் நவகிரகங்களில் 5வது கிரகமாக விளங்குறார். அவருக்கு உண்டான தானியம் அப்படின்னு பார்த்தோம்னால் சுண்டல் கடலை, எல்லாருக்கும் தெரியும். அவருடைய மலர் முல்லை மலர், அவருக்கு பிடித்த புஷ்பம் முல்லை புஷ்பம். அவருடைய பால், ஆண் பால் குரு பகவான். அதே மாதிரி அவருடைய வண்ணம் மண்ணம் மஞ்சள் கோல்டு. உயரமானவர் குரு பகவான், உலோகத்தில் தங்கத்துக்கு அதிபதி அவர். பாஷை தெலுங்கு கன்னடத்துக்கு அதிபதி குரு பகவான். ரத்னங்கள் நவரத்னங்கள்னு பார்த்தோம்னால் புஷ்பராகம், கனக புஷ்பராகத்துக்கு குரு பகவான் அதிபதி. வஸ்திரம் பொன்னிற வஸ்திரம், அவருடைய துணி பொன்னிற மஞ்சள் கலர். அதே மாதிரி வாகனம் யானை வாகனம் அவருக்கு. அவர் மறைஞ்சு போகிற இடம் 3, 6, 8, 12 இந்த இடத்துல குரு மறைஞ்சிடுவார். யாருக்கு யாரோட ஜாதகத்திலேயே 3ஆம் இடத்தில் குரு இருந்தால் வேஸ்ட், 6ஆம் இடத்தில் இருந்தால் வேஸ்ட், 8ஆம் இடத்தில் இருந்தால் வேஸ்ட், 12ஆம் இடத்தில் இருந்தால் குரு பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். அவருக்கு பிடித்த சமித்து மரம், விருட்சம், அரச மரம், சுவை இனிப்பு, திசை வடகிழக்கு. அவருக்கு அதிதெய்வதை இந்திரனும் பிரம்மாவும், குருவையே நிர்வாகம் பண்ணக்கூடிய தெய்வம் இந்திரனும் பிரம்மாவும். அவருடைய நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் குரு திசையில் தான் பிறப்பாங்க. யார் யார்? புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரம். ஒரு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கால அளவு அப்படிங்கிறது 1 வருடம். அவருடைய ஆட்சி வீடு தனுசு மீனம், இது ரெண்டுக்கு அவர் தான் அவருடைய வீடு முதலே சொன்னேன். உச்சம் கடகராசியில் அவர் உச்சம், நீச்சம் மகர ராசியில், மூலத்திரகோணம் தனுசு. நட்பு ராசி அப்படின்னு பார்த்தோம்னால் மேஷம் சிம்மம் கன்னி விருச்சிகம் இவங்கெல்லாம் நட்பு ராசி அவருக்கு ஃப்ரெண்டு. பகை அப்படின்னு பார்த்தோம்னால் ரிஷபம் மிதுனம் துலாம் அவருக்கு பகை வீடு. சுப பார்வை 2, 5, 7, 9, 11 இப்படி தசாபுத்தி காலங்கள் 16. இவருடைய அமைப்பு அப்படிங்கிறது இதான் இவருடைய சாப்டர் A to Z. அவரை பற்றி எல்லாம் அவருக்கு பிடிச்சது, அவர் என்னென்ன பண்ணுவார் எல்லாத்தையும் பார்த்தோம். அப்போ ஏற்பட்ட குரு பகவான் இந்த ஆண்டு ஏப்ரல் 22 மீனம் ராசியிலிருந்து மேஷராசிக்கு பிரவேசிக்கிற காலத்தில் நன்மை பெறக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தோம்னால் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு மீனம்.
யாராரு மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, மீனம் நன்மைகளை அடையக்கூடிய ராசியாக இருக்குது. பரிகாரங்கள் செய்து பலன்களை அடைய வேண்டிய ராசி அப்படின்னு பார்த்தால் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், கும்பம் இவங்கள்லாம் பரிகாரத்தில் கலந்துக்கணும். இனி தொடர்ந்து நாம் விரிவாக இந்த 12 ராசிகளுக்கும் குரு பகவான் என்னென்னலாம் பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத பல நூல்களிலிருந்து எடுத்து, விவேக சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு பழைய காலத்து நூலிலிருந்து எடுத்து, அவர் சொல்லிட்டு போன ரிஷிகள் சித்தர்கள்லாம் சொல்லிட்டு போனது என்னங்கிறத நாம் விவரமாக விளக்கமாக 12 ராசிக்கும் நாம் இப்போது பார்க்கலாம். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த அஸ்வதி, பரணி, கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில், அதாவது வருகின்ற 22/4/2023 சனிக்கிழமையன்று குரு பகவான் மீனம் ராசியிலிருந்து மேஷராசிக்கு பிரவேசிக்கிறார். உங்கள் ராசிக்கே வரார். அப்போது மேஷராசிக்கு வரும்பொழுது மேஷராசிக்கு ஜென்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ராசியில் உட்கரும்பொழுது ஜென்ம குரு ராமர் வனத்திலே, ராமரே காட்டுக்கு போன நேரம் ஜென்மத்தில் குரு வரும்பொழுது, அப்போது நமக்கு நன்மை உண்டா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகளில் ஒன்றாத்தான் மேஷம் ராசி இருக்குது இந்த குரு பயிற்சியில். இதை பற்றி நம்மளுடைய விவேக சிந்தாமணி அப்படிங்கிற நூல்கள் அந்த காலத்து ஓலைச்சுவடிகள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, ஓங்கவே குருவேதான் 1-3 உகந்த 4-6-10 ஈராறும் தீங்காக நின்றிடலோ, பலனை கேளு தேடிய பொருள் பூமி வேதமாகும், வாங்கவே அகத்தினிலே அலைச்சல் உண்டாம், வாதம் பித்தம் ரோகம் அது வந்து போகும், தேங்கவே தந்தையோடு புத்திரர்களும் தேடி வரும் தீமை தீதுமுண்டாம் அப்படின்னு விவேக சிந்தாமணி அப்படிங்கிற நூல் சொல்லுது. பலவிதமான இன்னல்கள், துயரங்கள், துன்பம், கஷ்டங்கள் இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு இடம் 1 குரு பகவான் சஞ்சரித்தார். ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும், அதாவது ஜென்ம ராமர் ஜென்மத்துக்கு ஜென்மத்தில் இந்த மாதிரி அவருடைய ராமருடைய ராசியில் ஜென்மத்தில் குரு வழங்கும்பொழுது தான் வனத்துக்கு போனதும், வனத்திலிருந்து ராவணன் சீதையை வந்து கடத்தின் போய் சிறை வைத்தது நடந்ததான். பலன்கள் உதாரணம் நூல்கள் சொல்லுது. இப்போ நமக்கும் அதே மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத சுட்டி காட்டுது. என்ன சொல்லுதுன்னா, அதிக கலகம் உண்டாகுதல், தேவையில்லாத கலகம், வம்பு சண்டை, வழக்கு சண்டை இந்த மாதிரியெல்லாம் உண்டாகுது. தொழில் வகையில் நஷ்டம், சங்கடங்கள், தேவையில்லாத அலைச்சல், ஜீவன வகையில் பங்கம், வாழ்வாதாரத்துக்கே பிரச்சனை, ஜீவனம்னா அதான் வாழ்கிறதுக்கே கஷ்டம், சாப்பாட்டுக்கு பஞ்சம், பணக்கஷ்டம், இடம் விட்டு இடம் மாறுதல், இருக்கிற இடத்த விட்டு வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், இடம் மாறி ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த மேஷராசிக்கு ஏற்படும். 1 குரு இருந்தால் தேசத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலையை அடைவான், நாட்டை விட்டே வெளியேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். ஜென்மத்தில் குரு இருந்தால் தேசத்தை விட்டு வெளியேறணுமா, அந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு கஷ்டங்கள் உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது நூல்கள். பணச்செலவை ஏற்படுத்துவார், விரயச்செலவு, தேவையில்லாத வீண் விரயச்செலவு, விரோதங்கள் ஏற்படும், சண்டை சச்சரவுகள், பகைமைகள், நல்ல நண்பர்களாக இருக்கவங்க ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையில் விரோதத்தை ஏற்படுத்தி நம்ம மேலே இருக்கக்கூடிய நாமளும் அவனு சேர்ந்த தப்பெல்லாம் நாம் மட்டும் செஞ்ச மாதிரி பழி போட்டு போயிடுவாங்க, அது விரோதம்னு பேர். அந்த மாதிரி தேவையில்லாத அலைச்சல்களை ஏற்படுத்துவார், பொருள் நாசம், இருக்கக்கூடிய பொருளை வச்சு வச்சு சாப்பிட்றது, பொருள் அழியும், பந்து விரோதம், பந்துனா என்ன, பால் கிடையாது, சொந்தக்காரங்களுக்கு பேர் பந்து, பந்து வர்க்கம் அப்படின்னு சொல்கிறோம்ல, இஷ்டமித்ரு பந்து அப்படின்னா சொந்தங்கள், விரோதம் உண்டாகும். மனக்கஷ்டம், பிரயாணத்தில் தீமை, போக்குவரத்தில் ஏதோ ஒரு அவன்கிட்ட போய் பார்த்துட்டு வரலாம், அவன் ஏதாவது கொடுப்பான்னு போனால் அதுலேயும் நஷ்டம், அதில் தீமை உண்டாகுமா, அதன் மூலமாக தேவையில்லாத பிரச்சனையும் வருமா, பிரயாணத்தில் தீமை. திருமணத்தடை, திருமணத்தில் தடை உண்டாகும், கௌரவக் குறைவு ஏற்படும்,
மரியாதை இல்லாமல் நடத்துவாங்க. பத்து பேர் போகிறோம்னா ஒம்பது சேர் இருக்கும், ஒம்பது பேர் உட்காந்துப்பா, நீ நில்லுப்பா அப்படின்னு நமக்கு மரியாதை இருக்காது. நம்மளோட சின்னவனாக இருக்கணும்னு உட்காந்துருப்பான். அதுதான் கௌரவ குறைவு, மரியாதை இல்லாதத்தன் பண்ணக்கூடியது. கணவன் மனைவி பிரிவு உண்டாகும். ஜென்மத்தில் குரு இருக்கும் பொழுது கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள பிரிவு ஏற்படும். சகல நோய்களும் வந்து போகும். பீடைகள் கவலை உண்டாகும், மருத்துவ செலவு ஏற்படும் அப்படின்னு இந்த விவேக சிந்தாமணி அப்படிங்கிற நூல் சொல்லுது. அப்போது இந்த குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துட்டால் மேஷராசிக்கு நன்மைகள் கிடையாது, பரிகாரம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும் மேஷராசி. இந்த பரிகார விவரங்கள் அப்படின்னு எடுத்துட்டால் நான் இறுதியில் தங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக. நாங்கள் பண்ணக்கூடிய அந்த ஹோம பூஜை பரிகாரத்துக்கு இவ்வளோ கட்டணம், அதில் கலந்துட்டு கண்டிப்பாக பிரசாதங்கள்லாம் பெற்றுக்கலாம். நான் எல்லா ராசி என்னென்ன ராசி பரிகாரம் பண்ணணுமோ அவங்களுக்கு எல்லாம் பொதுவாக எப்படி பண்ணணும் என்னங்கிறது இறுதியில் தனியாக சொல்கிறேன். அதனால் மேஷராசி அப்படிங்கிறவங்க இந்த ஒரு வருட காலம் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருந்து குரு பகவானை மனதிலே பிரார்த்தனை செய்து வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபட்டு வந்து மேற்கொண்டும் நாங்கள் பண்ணக்கூடிய அந்த பரிகார யாகத்தில் கலந்து கொண்டு வாழ்வாங்கு வாழ எல்லாமல்ல இறையருளை பிரார்த்தனை செய்து விடைபெறுகின்றேன். நேயர்களுக்கு நான் குரு பயிற்சியை பற்றி பேசினேன். இந்த குரு பயிற்சியில் சில ராசிகள் அவசியம் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது என்ன பரிகாரம், என்னென்ன ராசிகள் எப்படி கலந்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குரு பயிற்சியாகின்ற அந்த 22/4/2023 சனிக்கிழமை என்று எங்களது ஆலயத்தில் ஸ்ரீ குரு பகவான் மூலமந்திர காயத்ரி மந்திர பரிகார சாந்தி ஹோமம் அப்படிங்கிறத செய்கிறோம். இதில் வந்து கலந்து கொள்ளக்கூடிய அவசியம் கலந்து கொள்ளக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தால் மேஷம் ராசி அஸ்வதி பரணி கிருத்திகை, ரிஷபம் ராசி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம், கடகம் ராசி புனர்பூசம் பூசம் ஆயில்யம், கன்னி ராசி உத்திரம் அஸ்தம் சித்திரை, விருச்சிக ராசி விசாகம் அனுஷம் கேட்டை, மகரம் ராசி அவிட்டம் திருவோணம் உத்திராடம், கும்பராசி அவிட்டம் சதஜம் பூரட்டாதி. அதாவது மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் கும்பம், இந்த ராசி நேயர்கள் அவசியம் இந்த பரிகார பூஜைகளில் கலந்துக்கணும். எப்படி கலந்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய தொலைபேசி எண்ணை நான் தெரிவிக்கிறேன். அதில் வாட்ஸ்அப் கூகுள் பே எல்லாமே இருக்குது. அந்த தொலைபேசி எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு பரிகாரம் ஒருத்தருடைய பெயர் நட்சத்திரத்துக்கு ரூபாய் 201 மட்டும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த கூகுள் பேயில் அந்த 201 ரூபாயை அனுப்பிச்சிட்டு உங்கள் பேர் நட்சத்திரத்தை அனுப்பிச்சி வைக்கணும். கூட உங்களுடைய வீட்டு விலாசத்தை அனுப்பிச்சால் இந்த பரிகார ஹோமங்கள் செய்து உங்களுக்கு அதற்குண்டான விபூதி குங்கும பிரசாதங்கள் அந்த குரு பகவானுடைய கயிறு இதெல்லாமே நாங்கள் பிரசாதமாக கொரியரில் அனுப்பிச்சி வைப்போம். அப்போது வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் நட்சத்திரம் அனுப்பி கூகுள் பேயில் பணம் அனுப்பிச்சு முன்பதிவு அப்படிங்கிறது பண்ணிக்கிறோம். அதற்குண்டான கட்டணத்தொகை ரூபாய் 201. என்னுடைய அலைபேசி எண் 9865098370 9835098370. இது என்னுடைய தொலைபேசி எண். டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர், காஞ்சி காமகோடி பீடம், சங்கரமடம், வேத சிவாகம பாடசாலை. எனவே இந்த ராசி நேயர்கள் அவசியம் இந்த பரிகார யாகத்தில் கலந்துண்டு இந்த குரு பகவானுடைய மூலமந்திர ஹோமத்தின் மூலமாக இந்த கஷ்ட நஷ்டங்களிலிருந்து விடுபட்டு எல்லாம் வல்ல இறைஞர்கள் பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும், அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.